பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று வெளியிட்டிருக்காரு. கொரோனா இரண்டாவது அலை காரணமா பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில 10 மற்றும் 11 வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவிக்கையில 12 வகுப்பு பொதுத் தேர்வுல மொத்தம் 816,473 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மதிப்பெண்கள்ல திருப்தி இல்லாத மாணவர்களுக்கு செப்டம்பர் அல்லது அக்டோபரில் தேர்வு நடத்தப்படும் என்றும் தேர்வுகள் நடத்தப்படாமல் முடிவுகள் வெளியிட்டது மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு தெரிவிச்சிருக்காரு. பள்ளிக்கல்வித்துறை வரலாற்றுல முதல் முறையா தசம எண்கள்ல அதாவது டெசிமல் நம்பர்ல மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டிருக்கணும். ஜூலை 22 மதிப்பெண்கள் பட்டியல்ல மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்காரு. பொது பாட பிரிவுல 764,593 பேரும் தொழில் பாட பிரிவுல 51,880 பேரும் என தேர்ச்சி பெற்றவர்கள் விகிதம் 100% உள்ளதுனோ 600-க்கு 600 மதிப்பெண்கள் இந்த ஆண்டு யாரும் எடுக்கவில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. பள்ளிக்கு வராத 1,656 மாணவர்கள் தேர்ச்சி அடையவில்லை என கணக்கிடப்பட்டுள்ளது. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சிக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.